வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. சென்னை எண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடரும் என்று தெரிவித்தார். நான் சொல்லிட்டேன், நாடாளுமன்ற தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் இடம்பெற்று தேர்தல் பணிகளை செய்திருக்கிறோம். இந்த நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் இடம்பெற்றிருக்கிறோம். எத்தனை இடங்கள், எந்த தொகுதிகள் என்பதை அனைத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை விரைவில் அழைத்து பேசுவார்கள் என்று நான் நம்புகிறேன். இல்லை, இதுவரைக்கும் எந்த தொகுதிகளும் கொடுக்கல, எண்ணிக்கையும் கொடுக்கல. இல்லை, அது எதுவுமே இப்போது நான் சொல்ல முடியாது. தேர்தல் தொகுதி ஒதுக்காமல் எப்படி நான் தேர்தல் பண்ணி தொடங்க முடியும்? அதனால் வந்து நாங்கள் சொல்லியிருக்கிறோம், திமுக கூட்டணியில் தொடரணும். அதனால் திமுக சீட்டு கொடுக்குற இடங்கள், தொகுதிகளை கொடுக்குற இடத்தில் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். கண்டிப்பாக நாங்கள் தொடர்ந்து அவர்களோட தோழ்மையோடும் கூட்டணியிலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து போராட்டங்களிலும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக கூட்டணி கட்சிகள் அழைத்து உரிய இடங்களை ஒதுக்கின்ற போது தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் உரிய இடங்களை தளபதி அவர்கள் வழங்குவார் என்று நம்புகிறோம்.